இப்பொழுது ஒரு வெடிப்பேச்சு. தீபாவளி முடிஞ்சாலும் சரவெடி இன்னும் 5 நிமிஷத்துக்கு அனல் பறக்கும். நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்க. இவரோட நீண்ட காலம் பயணம் பண்ணியிருக்கிறேன். என்னோட முதலாளியாக இருந்து என்னோட நிரந்தர குருவா மாறின டாக்டர் ராஜசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு பேச அழைக்கிறோம். வணக்கம். மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு சாரல், மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு சின்னதா கடைசியா ஒரு சாரல். இன்று சாதனைகள் பல செய்து சரித்திரங்கள் பல படைக்க இருக்கும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 6வது தேசிய செயற்குழுவின் பதவியேற்பு விழா. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்த மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அமைச்சர் உயர் திரு சு முத்துசாமி அவர்களே, மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் எங்களையெல்லாம் பெருமை சேர்ப்பதற்காக அரண்யத்துறை அமைச்சர் பி கே சேவகர் பாபு அவர்களே, மேலும் இவ்விழாவிற்கு எங்களையெல்லாம் சிறப்பு சேர்த்து எங்களையெல்லாம் கௌரவித்து எங்களை நல்ல முறையில் வழி நடத்துவதற்காக வரையமைந்திருக்கும் நீதி அரசர் அவர்களே, மேலும் இன்னும் எங்களை வழிநடத்தி சிறப்பான முறையில் செயல்படுத்த தோளோடு தோள் கொடுத்து எங்களுக்கு துணை நிற்கும் சயின்டிஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் அண்ணன் பொன்ராஜ் அவர்களே, மேலும் தேசிய பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி. மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தாலுகா பொறுப்பாளர்கள் அனைவரும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மேலும் எங்களை வழிநடத்தி சாதிக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும், சமுதாயத்தில் இந்த சமுதாயம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் செயல்படும் இரும்பு மனிதர் என்று அவர்களை வணங்கி என்னுடைய ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இந்த துறை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு 2012 இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு இன்று இந்தியாவிற்கும் 14 மாநிலங்களில் சிறப்பாக செயல்படுகிறது. இதுவே முதல் பெருமைக்குரிய விஷயம். தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டமைப்பு 4 வகையாக பிரிக்கப்பட்டு தேசிய குழுவாகவும் மாநில குழுவாகவும் மாவட்ட குழுவாகவும் தாலுகா வாரியாக செயல்பட்டு இந்த அமைப்பு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அமைப்பினுடைய நோக்கம் தொழில் பண்ணா எந்த தொழில் பண்ணாலும் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த தொழிலுக்கு பணம் இல்லை, பணமே இல்லாம பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில்னா அந்த தொழிலை எங்களை வழி நடத்தி சீரும் சிறப்பாக செயல்பட்டு எங்களை இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லாக செய்ய வைக்கணும். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சாதிக்க வேண்டிய துணிப்புகளை இணைந்து நிறைய பேர் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பில்லர்ஸ் தான் உங்களை பார்க்கல சொன்ன டைம் சார், நீங்க மெம்பரா இருக்க மட்டும்தான் வரணும்னு சொன்னதுனால சரியான நேரத்துக்கு வந்த உங்கள் அத்தனை பேரையும் உண்மையா மனதார நான் பாராட்டுறேன். சொன்ன டைமுக்கு நீங்க எல்லாரும் என்ட்ரி ஆயிருக்க, அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். நீங்க ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா மாநாடு நடந்திருக்கும். இந்த மாநாட்டுடைய பில்லர் தான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேருக்கு வந்திருக்கீங்க. இந்த பில்லர் ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான பேருக்கு சமமானவங்கன்னு ப்ரூவ் பண்ணி கடைசி வரைக்கும் இன்வால்மெண்டா உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றியை மனதார பகிர்ந்துக்கிறேன். உங்களை தாங்க நன்றியோடு கேட்கிறேன். கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நீங்க கத்தணும்னு நினைச்சா நல்லா மனதாரவே கட்டிடலாம். நம்ம எல்லாம் ஒரே இயக்கம், ஒரே அமைப்பு,
சாதிக்கும் ஒரு வெறியோட செயல்பட்டு அமைப்புல வந்திருக்கோம். இந்த அமைப்பை மேலும் வலிமை பெறணும், உங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற இயக்கமா மாறிக்கிட்டுருக்கோம். இந்த அமைப்பு பெரிய வல்லமை படைக்கும், 100,000 பேரை நாங்கள் இணைக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு கான்பண்டோட செயல்பட்டுருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அதனுடைய முதல் அடிப்படி பஜனை முதல் படிதான். இந்த மீட்டிங் நடந்திருக்கு, அதுல தகுதியானவங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த தகுதியானவங்க 100,000 பேரை உருவாக்க முடியும் நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நீங்கள் அத்தனை பேரும் இணைந்து செய்வோம், உணைந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஸோ வாருங்கள், வடம் பிடிப்போம், வருங்காலத்தில் இந்த அமைப்பில் இடம் பிடிப்போம். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் இந்த தலைமுறை சொல்லி இந்த அமைப்பு தலைமை முற வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய பாதங்கள் தொட்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். என்ட்ரி உங்களே உங்களோட என்ட்ரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொன்னாரு. அது ஏன்னா அது என்ட்ரி சார் ஃபங்க்ஷனாலே என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.